குரங்குகளுக்கு மனிதர்கள் உணவளிக்கும் பழக்கம் தற்போது அதிகரித்து வருகின்றது. இதனால் குரங்குகள் இயற்கை முறை பழக்க வழக்கங்களை மறக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விலங்கின ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். மனிதர்களின் செயல்பாடுகளால் சர்க்கரை நோய்க்கு ஆட்படும் அவலத்திற்கும் குரங்குகள் ஆளாகியிருக்கின்றனர். இது பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் பாதையில் பயணிப்பவர்கள் நூற்றுக்கணக்கான குரங்குகளை பார்க்க முடியும். அங்கிருக்கும் பரந்த காடுகளில் தங்கி அதன் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய குரங்குகள் சாலையோரம் மனிதர்கள் அளிக்கும் உணவிற்காக காத்து கிடக்கின்றன. சுற்றுலா பயணிகள் அளிக்கும் உணவுகளை இந்த குரங்குகள் ஆண்டு கணக்கில் உட்கொள்வதால் நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதோடு மரபு ரீதியான மாற்றங்களும் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. பொதுவாக வனத்தில் வாழும் தகவமைப்பினை பெற்றிருக்கும் குரங்குகள் காடுகளில் இயற்கையாக கிடைக்கும் பழங்கள், இலைகள், பட்டைகள் போன்றவற்றை உண்ணுகின்றன. ஆனால் மனிதர்கள் உணவு அளிப்பதால் அவை இயற்கையான பழக்கத்திலிருந்து மாறி வருவதாக கூறப்படுகின்றது. வந்தால் இப்போ காரை நிறுத்துகிறோம், வந்து நிறுத்தினாலே சுற்றி ஒரு 10-15 குரங்கு வந்து நிற்கிது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுட்டு போகிற அந்த மது பாட்டில்கள் இதெல்லாமே எடுத்து வந்து அது வாயில் வச்சு குடிக்கிறத பார்த்து அது கரெக்டாக அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அதுவே எடுத்து குடிக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுவும் இந்த இவங்க மக்கள் வந்து இப்படி எல்லாம் பொது இடத்துல குப்பையெல்லாம் போட்டுட்டு அதுவும் மது பாட்டில்கள்லாம் நிறைய போட்டுட்டு போகிறாங்க. அதுவும் இத்தனை குரங்குலாம் இங்கே இருக்குது, அதுவும் இப்போ போட்டு போகிற வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ அது நம்ம நிற்கும் போது வந்து நமக்கே கொஞ்சம் போடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்படி கஷ்டமாக இருக்குது, நமக்கு பார்த்தாலே ஒரு கஷ்டமாக இருக்குது. மனிதர்களின் உணவு பழக்கத்திற்கு ஆட்படும் குரங்குகள் மரபு ரீதியான மாற்றங்களை சந்திக்க நேரிடுவதாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்வதாலும் உணவுக்காக சண்டையிடும் குரங்குகள் நாளடைவில் ஆக்ரோஷமானவையாகவும் மாறிவிடும் என கூறுகின்றனர் கால்நடை மருத்துவர்கள். ஒரு குரங்கானது ஒரு நாளைக்கு 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். இவ்வாறு 17 கிலோமீட்டர் போகிற வழியில் இருக்கிற தாவரங்கள், விதைகள், பழங்கள், செடியோட வேர்கள், இலையோட நுனிகள் இவையெல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய உடம்பு வந்து பார்த்துக்கும். இப்படி நாம் கொடுப்பதனால அதனுடைய டிராவல் குறைஞ்சி போகுது. ஒரே இடத்துல அமைதியாக ஓரமாக உட்காந்துக்குது. உட்காந்துனால பார்த்திங்கன்னா தன்னப்பால் தன்னுடைய உடம்புல இப்போ ஃபேட் சேர்ந்துட்டு வயிறுலாம் தொப்ப மாதிரி போட்டுக்கிட்டு குண்டாயிட்டு ஒபேசிட்டி வருது. ஒபேசிட்டி வந்துட்டாவே தன்னப்பால் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டிஸ், அதாவது நீரழிவு நோய் கட்டாயம் வந்துடும். அதன் பிறகு ஒவ்வொரு வியாதிகள் மனிதனைப் போலவே லிவர், கிட்னி, அப்படியே இதயம் அதனுடைய பாதிப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாகவே காடுகளில் வாழும் விலங்குகள் காடுகளின் இயற்கை சூழலை பாதுகாக்க உதவுவதோடு இயற்கையாக உணவினை உட்கொண்டு இடுகின்ற எச்சங்கள் மூலம் விதைகள் பரப்பப்படுகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகள் குரங்குகளை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டதாக ஆதங்கப்படும் விலங்கின ஆர்வலர்கள் விலங்குகளை அதன் போக்கில் வாழவிட வேண்டும் என்றும் கூறுகின்றனர். குரங்குகளுக்கு மனிதன் உணவு அளிக்கும் விஷயத்தில் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றும் வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும் என்றும் எச்சரிக்கின்றனர். ஸோ இந்த குரங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் அதுக்கு உணவளிப்பதை நிறுத்த வேண்டும். இது நம்ம உணவளிக்கிறத நிறுத்தினோம்னா அது நம்மகிட்ட இது கொடுக்க மாட்டாங்க, நம்ம உணவை நம்ம தான் தேடி காட்டுக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தே வில் ஸ்டார்ட் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட். அது மாதிரி போக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்கிறதுனால தான் அது இங்கே ஒரே இடத்துல உட்காந்து தான் குரங்கு என கூறப்படும் எந்த ஒரு இயல்புமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு அழிவு நிலையில் அந்த குரங்குகள் இருக்குது. ஸோ இதை பாதுகாக்கணும்னா இதை விழிப்புணர்வோடு அதுக்கு உணவு கொடுக்கக்கூடாது. இயற்கை விலங்கினங்கள் மனிதனை சாராமல் வாழும் தன்மையை பெற்றிருக்கின்றன. அதனை மனிதன் உணர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். மனிதர்கள் குரங்குகளுக்கு அளிக்கக்கூடிய உணவு தின்பண்டங்கள் போன்றவற்றால் குரங்குகளின் உடல்நிலை பாதிப்படைவதோடு இயற்கையோடு இணைந்த குரங்குகளின் வாழ்க்கை முறையும் சிக்கலுக்குள்ளாகின்றது. எனவே பொதுமக்கள் குரங்கு இனத்தின் நலன் கருதி விழிப்புணர்வுடன் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே விலங்கு நல ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் சேலம். Thank you.